மஹிந்தவிற்கு ஆபத்து, படையினருக்கு கோட்டாபய விடுத்த அதிரடி உத்தரவு. அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்ட பிரதமர் ரணில். மக்களுக்கு மேலும் ஒரு நெருக்கடி, 50% அதிகரிக்கும் விலைகள். கொழும்பில் தீவிரமடைந்த போராட்ட கணம், ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் இலங்கையில் புதிய திட்டம், நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் அனுமதி. இலங்கையை விட்டு வெளியேற காத்திருக்கும் ஆயிரக்கணக்கானோர். மீண்டும் அதிகரிக்கவுள்ள எரிபொருள் விலை. இலங்கையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கான உத்தரவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மீது பல்வேறு தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தியிலுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி பயணிக்கும் இடங்களிலும், நிரந்தரமாக தரையிறங்கும் இடங்களிலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவது புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய மஹிந்த ராஜபக்ஷ மீது எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் உச்சபட்ச பாதுகாப்பை வழங்குவது உகந்தது என புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் வாசஸ்தலத்திற்கு செல்லும் பாதையை மறைக்கும் வகையில் வீதி தடைகள் அமைக்குமாறு மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் தேசவந்து தென்னகோன் பணிப்புரை விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு விடுத்த எழுத்து மூல கோரிக்கைக்கமைய மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அச்சமிடிய வேண்டாம், நான் உறுதி அளித்தது போன்று அனைத்து விடயங்களையும் நேரடியாகவே கண்காணித்து வருகின்றேன். முடியாவிட்டால் விலகிச் செல்வேன் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 21வது திருத்தம் தொடர்பில் அமைச்சர்கள் மற்றும் ஆளுங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் நேற்று தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அதாவது, 21வது திருத்தம் தொடர்பில் நீதி அமைச்சர் மற்றும் அனைத்து விடயங்களையும் கையாண்டு வருகின்றனர். இவ்வாரத்தில் கட்சித் தலைவர்களுக்கு முழுமையான வரைவு அனுப்பி வைக்கப்படுவதுடன் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் கொண்டுவரப்படும். எந்தவொரு அமைச்சர் பதவிகளுக்கும் ஊதியமோ கொடுப்பனவோ வழங்கப்பட மாட்டாது. அதேபோன்று சுதந்திர கட்சிக்குரிய ராஜாங்க அமைச்சுகள் குறித்து அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாரம் தீர்மானிப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த சில வாரங்களில் மரக்கறிகளின் விலைகள் சுமார் 50% வரை அதிகரிக்கலாம் என கொழும்பு மெனிங் சந்தை வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சந்தைக்கு வரும் மரக்கறியை ஏற்றிய சுமை ஊர்திகளில் எண்ணிக்கை 1/3 குறைந்துள்ளமையே இந்த வெளியேற்றத்திற்கு காரணம் என அந்த சங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மரக்கறிகளை ஏற்றி வரும் சுமை ஊர்திகள் சந்தைக்கு வருவது தாமதமாகி வருகின்றது. இந்நிலையில் தற்போது மழைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் மலையக பிரதேசங்களில் லீக்ஸ், கெரட் ஆகியவற்றின் அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மரக்கறிகள் உரிய நேரத்தில் கொழும்புக்கு வரவில்லை என்றால் அவை பழுதடைந்துவிடக்கூடும். இதனை தவிர போஞ்சி, தக்காளி, கறிமிளகாய் ஆகியவற்றின் மொத்த விற்பனை விலை 1 கிலோகிராமுக்கு 500 முதல் 700 ரூபாயாக அதிகரித்துள்ளன. அவற்றின் சில்லறை விலை 1000 ரூபாயை தாண்டியுள்ளது எனவும் அந்த பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தம்புள்ளை மற்றும் கண்டி பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு வரும் மரக்கறிகளை இராணுவத்தின் உதவியுடன் கொழும்புக்கு எடுத்து வருமாறு வர்த்தகர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு ஜோர்க்வீதியில் மருத்துவ மாணவர்கள் மேற்கொள்ளும் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து தற்போது கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதற்கு சற்று முன்னர் தீத்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அரசாங்கத்திற்கு எதிராக மருத்துவ மாணவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணி தீவிரமடைந்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பொதுமக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் கொழும்பு, காலி, முகத்துடல், கோட்டா கோகம்ப பகுதியில் முன்னெடுக்கப்படும் போராட்டம் 50வது நாட்களையும் தாண்டி நடத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் இன்றும் அரசாங்கத்திற்கு எதிராக மருத்துவ மாணவர்கள் மேற்கொண்ட போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து கலவிற்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டதுடன் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கையில் புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சூரிய சக்தியினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான வேலித்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த புதிய திட்டம் தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக மக்களுக்கு அனுமதியை வழங்கி அவசியமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. எந்தவொரு வீட்டினதும் தொழிற்சாலைகளினதும் கூரைகள் மீது இலகுவாக பொருத்தக்கூடிய சூரிய சக்தி தகடுகள் உள்ளன. இதனூடாக பகல் வேளையில் மின்சாரத்தை பெற முடியுமாயின் தற்போது மின்னுற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் நீர் மற்றும் எரிபொருளை பயன்படுத்தி இரவு வேளையில் தடையின்றி மின்சாரம் வழங்க முடியும். இதற்கமைய 24 மணி நேரமும் துண்டிப்பின்றி மின்சாரத்தை விநியோகிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் நெருக்கடி நிலை காரணமாக கடவுச்சீட்டு சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான நாளாந்த சேவைகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடவுச்சீட்டு பெறுவதற்கு தினமும் சுமார் 2500 பேர் வரவழைக்கப்படுகின்றனர். ஆனாலும் நேற்று தினம் சிலர் வெளியில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சனக்கூட்டம் காரணமாக திணைக்கள வளாகத்தில் கடும் நெரிசலும் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்மாதத்தில் எரிபொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என தொழிற்சங்கவாதியான ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மாதத்தில் எரிபொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும். பொதுமக்கள் வரிசையில் நிற்கும் போது அதிகாரிகள் தரகு கட்டணம் மற்றும் லஞ்சம் கொடுத்து விலையை உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் மீண்டும் அதிகரிக்கப்படும். மின்கட்டணத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே செயற்பாட்டில் இருப்பதாகவும் ஒரு மாதத்திற்குள் அது அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தவிற்கு ஆபத்து, படையினருக்கு கோட்டாபய விடுத்த அதிரடி உத்தரவு. அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்ட பிரதமர் ரணில். மக்களுக்கு மேலும் ஒரு நெருக்கடி, 50% அதிகரிக்கும் விலைகள். கொழும்பில் தீவிரமடைந்த போராட்ட களம், ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல். எதிர்வரும் முதலாம் திகதி முதல் இலங்கையில் புதிய திட்டம், நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் அனுமதி. இலங்கையை விட்டு வெளியேற காத்திருக்கும் ஆயிரக்கணக்கானோர். மீண்டும் அதிகரிக்கவுள்ள எரிபொருள் விலை.